மாத்ராதேவியும் மரணமடைந்தவின்மே குந்தி அம்மையாரோடு புறப்பட்டு நீங்கள் நாடு வந்து சேர்ந்தீர்கள். சேர்ந்த போது உங்கள் மீது பொறாமை கொண்ட துரியோதரனானவன் எப்படி கொல்ல வேண்டும் என கருதி உண்ணுகின்ற உணவிலே விஷத்தை வைத்தார். அப்போதும் ஆண்டவர் காப்பாற்றினார். குளிக்கின்ற இடம் தனி கூறி கூர் வசிகளை நாட்டி வைத்தார். அதிலும் ஆண்டவர் காப்பாற்றினார். விஷத்தை கொடுத்து கரங்களை கட்டி கங்கா நதியிலே வீசினார். என்னுடைய கணவனாரானை பீமசேனரானவர் நாகர் உலகம் போனார். காலகூட அமதம் பருகினார். 10,000 யானை பலம் கொண்டார். ஆசுரம் என்ற கதையை பெற்றுக்கொண்டார். அங்கிருந்து திரும்பி வந்தார். அப்படி வந்த தருவாயிலே எவரையும் கொல்ல முடியவில்லையே என கருதி எப்படி கொல்லலாம் என்று யோசிக்கிற தருவாயிலே பீஷ்மரானவர் கிருபரிடத்தில் கல்வி கற்க ஏற்பாடு செய்ய அவரிடம் கற்று இரண்டாவது ஆசானாக துரோணாச்சாரியானத்திலே கல்வி கற்க வேண்டுமான அளவு கற்ற பிறகு அந்த கல்வியிலே தேர்ச்சி பெற்று நீங்கள் வாழ்கின்ற தருவாயிலே இப்படியே வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருவாயிலே தர்மநந்தனருக்கு இளவரசு பட்டம் தர அதை சகித்துக் கொள்ள முடியாத துரியோதனன் காசி மாநகரத்திலே அரக்கு மாளிகை கட்டி அதிலே குடிமுகப்படியாக செய்து சமயம் பார்த்து கொடுத்து விடலாம் என்று இருக்கிற தருவாயிலே என்னுடைய கணவனாரான பீமசேனர் அரக்கு மாளிகைக்கு தீ வைத்துவிட்டு ஐவராஜாக்களும் அம்மையாருமாக அங்கிருந்து இந்த வரம் வந்தீர்கள். என்னுடைய அண்ணனான இடும்பரா கதனை கொன்றீர்கள். இடும்பியானவள் குறி சொல்ல அதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி இதெல்லாம் உண்மைதானா இவள் தெய்வ வாக்கு உரைக்கிறாளே இடையிடையே என் கணவன் என சொல்லுகிறாளே
எப்போதும் என்ன பேசினாலும் அத்தை என்று உங்களை அழைக்கிறாளே, என் கணவன் என என்னை சொல்லுகிறாளே, எங்கள் இருவருக்கும் மகன் பிறக்கும் என்கிறாளே, தெய்வ வாக்கு உரைக்கிறவள் எதையெல்லாம் பேசலாமா என்று சொன்னவள் அந்த எடுப்பியானவள், நான் அத்தை என்று சொல்லுவேன், மாமி என்று சொல்லுவேன், கணவனாரே என்று சொல்லுவேன், நான் சொல்லுகிற குறியானது சரியா இருக்கிறதாய் பாருங்கள் என சொல்லே. குந்தியம்மையார் சொன்னார்கள், அத்தானையும் சரியா இருக்கிறது, மேலும் முறைப்பாய் என சொல்லே, மேலும் சொல்லுகிறாள். கேளுங்கள் பாண்டவர்களே, என்னை இம்மர்மன் அன்று நிகழும்